ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். சற்று முன் தமிழக அரசானது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 20 பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோ மூலமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் அக்னிப்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் பொங்கலை சிறப்பாக கொண்டாட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 20 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் என்று சற்று முன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். சற்று முன் பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு பொங்கல் பரிசாக 20 பொருட்கள் அரம்பிய தொகுப்புகள் வழங்கப்படும் சொல்லி சொல்லப்பட்டிருக்குங்க. என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதாவது பொங்கலுக்கு தேவையான பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய் போன்ற பொருட்களும், பண்டிகை கால சமையலுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலைப்பருப்பு, உருந்த பருப்பு, ரவை, கோதுமை மாவு, உப்பு ஆகிய மளிகை பொருட்கள் அடங்கிய துணிப்பை இதெல்லாம் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 2,15,48,60 குடும்பங்கள் பயன்பெறும் சொல்லப்பட்டிருக்குங்க. மேலும் இதற்காக 1,88 கோடி ரூபாய் செலவிடப்படும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருக்கும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.